அத்தியாயம் 8. அதுதான் ஆண்டி, இன்றைக்கே கொழும்பு போகும்னு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த விக்ரமின் குரலில் நினைவுகள் கலைய, இன்றைக்கேவா என்று யாமினி அதிர்ந்தாள். கொழும்பில் தான் இனி வாசம் என்று சொல்லியிருந்தான் தான், ஆனால் அதை இன்றைக்கே அவள் எதிர்பார்க்கவில்லை. வீடு இன்னும் ஒதுக்கேல, சந்தனாவுக்கு உடுப்பு எடுத்து வைக்கணும், இப்பவே மாலை ஆகுது, சட்டி பானைகளை என்ன செய்யறது, தேவையில்லாத சாமான்கள் என்ன செய்யறது, இன்னும் ஒன்றும் யோசிக்கல என்று ஒரு பக்கம் ஆயத்தமாவதற்கு யோசனை ஓடினாலும், பிறந்து வளர்ந்த அந்த ஊரை விட்டு போகப் போகிறோம் என்பதும் மனதில் பாரமாக தாக்கியது. 2 நாள் நின்றுட்டு போகலாமே விக்ரம், இன்றைக்குதான் கல்யாணமே நடந்தது, அவசரம் அவசரமா ஏனோட என்று கேட்டார் மரகதம் அம்மா. நிக்கதான் எனக்கும் ஆசையம்மா, ஆனா இப்பவே போனாதான் அசோக்கையும் டெனிஸையும் அனுப்பிவிட்டு பார்த்துருக்கிற வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி போட்டுட்டு யாமினிய டொச்சு கிளாஸுக்கு சேர்த்துட்டு நானும் வலிக்கிட சரியா இருக்கும் என்றான் விக்ரம். அதையெல்லாம் அங்க வந்த பிறகு படிக்கட்டும், நீ போகைக்க கையோட அவளையும் கூட்டிக் கொண்டு போ, இனியும் தனியா இருந்து அவள் கஷ்டப்பட வேண்டாம். தாயின் இடத்தில் நின்று கதைத்தவரின் பாசம் யாமினியை அசைத்து பார்த்தது. கண்ணோரம் கசிய நின்றவளை திரும்பி பார்த்து விட்டு, அது இப்ப சட்டம் அம்மா, இங்க கட்டாயம் படிச்சு பாசானாதான் அங்க வாரத்துக்கு விசாவே தருவாங்க என்று விளக்கினான் அவன். ஏற்கனவே அசோக்கின் சொந்தக்காரர்கள் மூலம் கொழும்பில் வீடு பார்த்ததுதான், என்றாலும் இன்றைக்கே பயணம் என்பதை மற்றவர்களும் எதிர்பார்க்கவில்லை. இனியாவது மனுஷனோட குடும்பம் குழந்தைண்டு சந்தோஷமா இருப்பாள்னு நினைச்சா என்ன இது என்றபடி பார்வையை ஓட்டிய மரகதம் அம்மாவின் கண்களில் அவள் வீணுபட்டது. யாமினியிடம் திரும்பி, நீ கொழும்புக்கு போன பிறகு காணியையும் வீட்டையும் என்னமா செய்ய போறாய் என்று கேட்டார். அவளும் அந்த வீட்டை பார்த்தாள். முதலில் இருந்தது பெரிய கல்வீடு, அம்மா அப்பா அண்ணா அவள் என்று அழகான குடும்பத்துக்கு அழகான வீடு. அடிப்பாட்டில் முற்றாக அழிந்து போன பிறகு கொட்டில் வீடு தான் அவள் தனக்காக அமைத்து கொண்டது. என்றாலுமே அம்மா அப்பாவோடு வாழ்ந்த காணியில் அவர்களோடு சிரித்து விளையாடி அழுது அடிவாங்கிய நிலத்தில் நடக்கையில் ஒரு சுகம், அவர்களோடு வாழ்வது போன்ற ஒரு மாயை. சில நேரங்களில் சில இடங்கள் அப்படியே அன்றைய காட்சிகளை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகையில் அப்படியே புன்னகையோடு அமர்ந்து அந்த நாட்களுக்கே சென்று விடுவார். ஐயோ, இனி அந்த நாட்கள் திரும்பி வராதே என்று நிஜம் உரைத்த மாத்திரத்தில் கண்களில் கண்ணீர் வலியும். ஆனாலும் அவர்களோடு வாழாமல் வாழ்வது அவள் அந்த காணியில்தான். அவர்களின் சார்பாக கொஞ்சமேனும் அவளுக்கு ஆறுதல் தந்ததும் அதுதான். இனி எழுந்த வேதனையை அடக்கி, என்ன மாதிரி இருக்கிற யாருக்காவது இருக்க குடுப்பம் என்று நினைக்கிறேன் ஆண்டி, யாராவது நல்லவையா பார்த்து நீங்களே கொடுங்கோ என்று அந்த பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்தாள். வாடகை உண்டும் வேண்டாம், காணிய மட்டும் காடாக்காம துப்புரவா வச்சிருக்க சொல்லுங்க, அது போதும் என்று கேட்டுக்கொண்டவர் அன்று முதலிரவு நடக்க வேண்டுமே என்று யோசித்தார். அசோக்கை தனியாக கூப்பிட்டு அவன் காதை கடிக்கவும் அசோக் அதை விக்ரமிடம் கொண்டு போனான். அதுக்கு என்ன அவசரம், டேய், கல்யாணம் நடந்த இரவு நடக்கிறதுக்கு பெயர் தாண்டா முதலிரவு, அதுக்கு என்ன அவசரம் என்று கேட்கிறாய் என்றான் கேலியாக. சிரிப்பு வந்தது விக்ரமுக்கு. இப்ப அதெல்லாம் வேண்டாம் அசோக், முதல் அவள் அங்க வரட்டும், அவளையும் பிள்ளையையும் தனியா விட்டுட்டு போக வேணும் என்று நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இதுல நீ வேற 6 மாத கோர்ஸ் என்று நினைக்கிறேன், முதல் தரமே பாஸ் ஆகாட்டி இன்னும் நிக்கோணும், ஒரு கை குழந்தையோட எப்படி சமாளிக்க போறாளோ என்று எனக்கு யோசனையா இருக்கு. இதுல வேற சிக்கல்களுமெண்டா இன்னும் பிரச்சனையா போயிடும்டா என்றான் அவன். பிள்ளை ஏதும் உருவாகிவிட்டால் சிரமம் என்று நினைக்கிறான் என்று எண்ணிக்கொண்டான் அசோக். ஓ, நீ அந்த அளவு தூரத்துக்கு யோசிச்சிருக்கிறாய் என்றான் விஷமத்தோடு. ஏண்டா, முதலிரவு நடந்தா அதெல்லாம் நடக்கும் தானே என்றான் விக்ரம் அசோக்குக்கு மேலாக. நீண்ட நாட்களுக்கு பிறகு இலகுவாக கேலி பேசிய நண்பனை கண்டு மனம் துள்ளினான் அசோக். என்ன மச்சி, அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா அன்று கேட்ட அதே கேள்வியை இன்றும் கேட்டான். அவளின் வெட்கமும் அதன் ஜொலிப்பும் கண் முன்னால் வந்து போக ரசனையான புன்னகை அரும்ப, பிடிச்சிருக்கு என்றான் விக்ரம். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று அவனை அணைத்து தன் சந்தோஷத்தை காட்டினான் அசோக். நல்ல பிள்ளையடா, நீ சொன்ன மாதிரி நானும் யோசிக்காம பிள்ளையா நினைச்சிட்டேன், உண்மையான வருத்தத்தோடு சொன்னான். விடுடா, வெளியில விறப்பா திரிஞ்சாலும் உள்ளுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்திருக்கிறாள். சொல்லும் போதே பாசத்தில் கனிந்தது அவன் குரல். அதுதான் சொல்லுறேன், கொஞ்ச நாளைக்கு நீ அந்த பிள்ளையோட சந்தோஷமா இருந்துட்டு வா, யாமினிக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும், உனக்கும் சந்தோஷமா இருக்கும், நான் அங்க எல்லாம் பாக்குறேன் என்றான் அக்கறையாக.
இல்லை மச்சான், அது இப்போ சரியா வராது என்று உடனேயே மறுத்தான் விக்ரம். அசோக் அங்கே எல்லாம் பார்ப்பான் தான், ஆனால் இப்போதே ஒரு மாதமாக இவனுக்காக மனைவி மக்களை பிரிந்து இங்கே இருக்கிறான். அதோடு அங்கே விக்ரமும் இல்லையானால் கழுத்தை முறிக்கும் வேலை இருக்கும் அசோக்குக்கு. அப்படி அவனை தனக்காக தொடர்ந்து வாட்டுவதில் இஷ்டமில்லை விக்ரமுக்கு. அதோடு மகன் டெனிஷ் இருக்கிறானே, எந்த காரணத்துக்காகவும் மகனை தனியாக விட்டு அவன் தன்னை மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதில் மிகவுமே கவனமாக இருந்தான். உன்ற வீட்டிலேயா இருந்தாலும் டெனிஸ் அப்படி நிறைய நாள் தனியாக விட விருப்பம் இல்லடா. அதோடு எங்களுக்கும் கொஞ்ச நாள் வேணும், அதுக்கு இந்த இடைவெளியும் வர்றது நல்லதுதான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வாழ்க்கை என்ன நாளையோட முடியுதா என்ன, முடிஞ்ச வரை எல்லாம் கதியாக செய்ய பார்க்குறேன். அதோட அதுக்கெல்லாம் ஒரு அவசரமும் இல்லை, ஆறுதலாகவே நடக்கட்டும் என்று அவன் சொல்லி முடிக்க, இரவே வலிக்கிடுறேன் என்று சொல்லி போட்டா அங்கே என்ன செய்ய நீங்கள் ரெண்டு பேரும், அசோக் நீங்க வா என்று மகனை அழைத்தார் மரகதம். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வாருங்கோ போங்கோ என்று விக்ரமின் அறைக்கு அவர்களுக்கு தனிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். விக்ரம் யாமினியோடு அறைக்கு செல்ல அவர்கள் போவதை கண்ட சந்தனா டென்னிஸின் கையில் இருந்தபடி பா பா என்று விக்ரமை காட்டி சினுங்கினாள். நோ பார்வி, அழக்கூடாது என்று அவளோடு அறைக்கு வந்தான் டெனிஷ். அங்கே தாயை கண்டதும் என்று அவள் தாயிடம் தாவ, அதனாலோ என்னவோ பாப்ஸ் நான் இவங்களை எப்படி கூப்பிட என்று திடீர் என்று கேட்டான் டெனிஷ். யாமினிக்குள் திரும்பவும் ரயில் தடதடக்க தொடங்கிற்று. சித்தி என்று சொல்லி விடுவானோ, அதில் தப்பில்லை என்று விளங்கினாலும் ஏனோ தன்னையும் மகளையும் பார்த்து பார்த்து கவனிக்கும் கணவனின் மகனுக்கு தான் தாயாகவே இருக்க வேண்டும் என்று மனம் சொல்லிற்று. கலக்கமாக அவனிடம் அவள் விழிகள் பாய, சும்மா பயப்படுறேல்ல என்று கண்ணாலேயே அதட்டினான் விக்ரம். அவர் பார்த்து கொள்வார், அவருக்கு தானே எல்லாம் ஜுஜுப்பி மேட்டர். மனதுக்குள் நினைத்ததுமே சட்டென கலக்கம் அகன்று சிரிப்பு வந்தது அவளுக்கு. அதை வேகமாக இதழ் கடகில் மறைத்து கொண்டாள். ஹே மேன், அவள் உன்ற பாப்ஸ் வைஃப், அப்ப நீ எப்படி கூப்பிடணும் என்று லாவகமாக அவனிடமே திருப்பினான் விக்ரம். என்று யோசித்து விட்டு பாப்ஸ் வைஃப் யாம்ஸ் என்று விட்டு போனான் அவன். என்னது யாம்ஸா, என்ன பேருடா இது என்று தான் சட்டென தோன்றியது அவளுக்கு. ஆனாலும் சித்திக்கு யாம்ஸ் எவ்வளவோ பரவாயில்லை என்று எண்ணிக்கொண்டாள். அவன் சென்றதும் அவளிடம் வந்தான் விக்ரம். இதென்ன கிட்டவாரார், பதட்டத்தோடு மகளை பார்க்க அவள் வந்த சுவடே இல்லை. தகப்பனின் போனோடு மாயமாக இருந்தாள். இன்னுமே பதட்டமானாள் யாமினி. என்ன என்பதாக அவள் பார்க்க அவளின் முன்னால் வெகு அருகில் வந்து நின்று, அப்போதேன் சிரிச்ச என்று கேட்டான் விக்ரம். ஐயோ, இவர் கவனிக்கல் என்று நினைச்சேனே. புனிப்பட்ட உணர்வில் அவனை பார்க்க முடியாமல் தடுமாறினாள். ஒற்றை விரல் கொண்டு அவள் முகம் நிமிர்த்தி, சொல்லு என்றான் அவன். இல்லையே, நான் சரி. விழிகளின் நூடாக நெஞ்சுக்குள் நூடுருவிய பார்வையில் வார்த்தைகள் இடையிடையே வேலை நிறுத்தம் செய்து கொண்டன. பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரிஞ்சாலும் புல்லாத பிடிவாதம் இந்த மனுஷனுக்கு. இதில் அவனது ஒற்றை விரல் வேறு நாடியில் பட்டு நரம்புகளை எல்லாம் மீட்டு கொண்டிருந்தது. அது டெனிஷ் திடீரெண்டுக்காகவும் எனக்கு பதறி கொண்டு வந்துட்டது, சித்தி என்று சொல்லிவிடுவானோ உண்டு, நீங்க என்ன சொல்ல போறீங்களோன்னு பயந்து போய் பார்த்தா நீங்க கட்டித்தனமா அதை அவன்ற வாயாலேயே சொல்ல வச்சிட்டீங்க. அதான் வேகமாக சொல்லி கொண்டு வந்தவள் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி சட்டென்று திங்கினார். அவனோ விடவில்லை. அதான் என்று எடுத்து கொடுத்தான். அது ஐயோ முடுங்கவன் என்று அவள் பார்க்க, விடவே மாட்டேன் என்று அவன் நின்றான். புல்லாத பிடிவாதம். மனம் அப்போதும் சொல்ல, உங்களுக்கு எல்லாமே ஜுஜுப்பித்தான என்று நினைச்சதும் சிரிப்பு வந்துட்டது என்றாள் வேகமாக. சட்டென்று சத்தமாக சிரித்தான் விக்ரம். அவளுக்கு வெட்கமாக போய்விட்டது. ஐயோ சிரிக்காதீங்கோ, யாராவது வந்துட போறாங்க என்று பதறினாள். அவனும் அவளும் மட்டும் தனியாக அங்கே நிற்கிறோம் என்பதையே குறுகுறுப்பாக உணர்ந்தாள். இதில் அவனது அருகாமை வேறு அவளை தடுமாற வைத்துக் கொண்டிருந்தது. யாராவது பார்த்து விட்டாள் அவள் தவிக்க ஒரு வழியாக சிரித்து முடித்தவனின் விழிகள் மின்னின. உதட்டுக்குள் விஷம சிரிப்பு வேறு. என்ன திணற வைக்கிற மாதிரி என்னவோ சொல்ல போறார். மனம் சொல்ல அவனை மேற்கொண்டு பார்க்க முடியாமல் அவள் தடுமாற, எனக்கு ஜுஜுப்பு இல்லாத மேட்டரும் இருக்கு, என்ன திணறடிக்கிற ஆளும் இருக்கு என்றான் மர்மமாக. அவளின் இதயம் ஏனோ இனிமையாக அடித்து கொள்ள தொடங்கிற்று. அப்போது சொன்னான், அது நீ என்றான் ஒற்றை விரலை அவள் புறம் நீட்டி.
உன்னையும் வெல்லோனும், கட்டாயம் வெல்லுவன் என்று அவன் கண்களில் அவளை கொத்தும் பார்வையோடு தன்னை கொண்டு போய் எங்கே ஒழிக்க என்றிருந்தது அவளுக்கு. என்ன வெல்லவா என்றான் இன்னும் அவளை நெருங்கிய காந்த குரலில். அந்த குரல், அவன் கேட்ட அழகு, அந்த மயக்கும் புன்னகை, மனம் தடமாறி தடமாற பார்த்தது அவளுக்கு. சந்தனாவுக்கு உடம்பு கழுவோனும் என்று வாயில் அகப்பட்டதை சொல்லிக் கொண்டு அங்கிருந்து ஓடியே போனாள் யாமினி. போகிற வழியே ரசனையோடு பார்த்திருந்த விக்ரமின் உதடுகளில் மலர்ந்த முறுவல் வாடவே இல்லை. ஜன்னல் வழியாக இதமாக நுழைந்து அவன் கேசம் கலைத்து தேகத்தை மென்மையாக தழுவிய சுகமான தென்றலைப் போல அவள் தனக்குள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து ரசித்து புன்னகைத்தான். அதே போல அவளுக்குள்ளும் அவன் மின்னடை போட்டு முன்னேறி கொண்டிருப்பதை அவனது அருகாமையில் அவள் படும் பாடுகள் அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. சொன்னது போலவே மனைவி மக்களுடன் அன்றே கொழும்புக்கு வெளிக்கிட்டான் விக்ரம். அவர்கள் கொழும்புக்கு கொண்டு போகும் பொருட்களை விக்ரமும் அசோக்கும் காரில் ஏற்றத் தொடங்கினர். மகளோடு நின்ற யாமினி ஒரு முறை அந்த வீடு, அங்கிருந்த மரங்கள், அவள் வாழ்ந்த பூமி எல்லாவற்றையும் கண்களில் நிரப்பி நெஞ்சுக்குள் நிறைந்து கொண்டாள். அம்மா, அப்பா, போயிட்டு வாரன், எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கடவுளா இருந்து நீங்க தான் எங்களை பாதுகாக்கணும் என்று மனமாற வேண்டிக் கொண்டார். விக்ரமும் அசோக்கும் ஏற்றி முடித்ததும் விடைபெறும் முகமாக மரகதம் அம்மாவை பார்த்து தலையசைத்தாள். வாயை திறக்க முடியவில்லை. அழுது விடுவோம் என்று தெரிய நடுக்கிய இதழ்களை அழுத்தி மூடிக்கொண்டார். வயதான பெண்மணி, அவரோ உடைந்தே போனார். அவளை கட்டி அணைத்து, சந்தோஷமா போயிட்டு வாடா, மனுஷன் பிள்ளைகளோட சந்தோஷமாயிரு, கண்ணீர் வழிய மனமாற வாழ்த்தினார். என்னவோ தான் பெற்ற மகளை கணவன் வீட்டுக்கு அனுப்பும் நிலையில் இருந்தார் அவர். என்னத்தான் அவள் அவரோடு கதைக்காது இருந்தாலும் ஒரு துணைக்கு அவள் அருகில் இருக்கிறாள் என்கிற மனதென்பு அது நாள் வரை இருந்தது. இனி அவர் தனிதானே. அவள் பாவம் அப்போ இவ்வளவு நாளும் நல்லா கஷ்டப்பட்டுட்டா, இனி நீதான் சந்தோஷமா பார்த்து கொள்ள வேணும். அந்த குழந்தை, அவளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். டெனிஸையும் கலங்கு விட்டுடாத என்றார் விக்ரமின் கையை பற்றி. கட்டாயம் ஆண்டி, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கோ என்று நம்பிக்கை கொடுத்தான். அவள் என்ற மனசு, இது என்ற குடும்பம், கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பன் மனதில் இருந்து சொன்னான் விக்ரம். உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அருமையான பிள்ளை, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீர். என்றாலும் என்ற நிம்மதிக்கு நானும் ஒருக்கா சொல்லியிருக்கிறேன் என்று நிம்மதியோடு கண்களை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டார் அவர். உங்களோட மகளையும் என்ன சந்தோஷமா வச்சிருக்க சொல்லுங்கோ, இல்லாட்டி உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பன் என்று சொல்லி எல்லோர் முகத்திலும் சின்ன புன்னகையை மலர விட்டான் விக்ரம். டே டே, ஆகத்தான், அலட்டாமவா என்று நண்பனிடம் காய்ந்து விட்டு, அம்மா நீங்க பெத்த மகன், நான் வெளிக்கிட போறேன், என்ன பற்றி ஒரு கவலை இல்லை உங்களுக்கு, அவனை செல்லம் கொஞ்சம் கொண்டு இருக்கிறீங்க என்று தாயிடமும் முறுக்கிக் கொண்டான் அசோக். மகனும் போகிறானே என்று அவர் திரும்ப கலங்க, மரகதம் பேபி, நோ அழுகாச்சி, சிரிச்ச முகமா நீங்க எங்களை அனுப்பி வைக்கணும். வெகு விரைவில் உங்களோட பெறா மகளுக்கு பிரசவம் பார்க்க நீங்க அங்க வர வேண்டியிருக்கும் என்று விக்ரமை பார்த்து அவன் கண்ணடிக்க யாமினி வெட்கி போய் விக்ரம் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அதை கண்ட மரகதம் அம்மா தன் கவலை மறந்து புன்னகைத்தாள். இதுதான் என்ற அம்மா என்று அவர் கண்ணங்களை பற்றி செல்லம் கொஞ்சிவிட்டு விடை பெற்று கொண்டான் அசோக். டெனிஸையும் உச்சி முகர்ந்து அனுப்பி வைத்தார் மரகதம் அம்மா. அந்த இரவு பொழுது வீதியில் ஒளியை பாய்ச்சியபடி அவர்களின் கார் மிதமான வேகத்தில் கொழும்பை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. நெடுந்தூர பயணமாகையால் காருக்கு ஓட்டுநர் ஒருவரை பிடித்திருந்தனர். அவர் அருகில் அசோக் அமர்ந்து கொண்டான். அசோக்குக்கு அன்னையை தனியாக விட்டு வந்த வேதனை மனதை அறிந்து கொண்டிருந்தது. இனி அம்மாவை கூப்பிட்டு என்னோடையே வச்சிருக்க வேண்டியதுதான், அவவுக்கும் நல்ல வயது போயிட்டது என்று எண்ணி கொண்டான். எப்போதும் போல டேஷ் தன் கேமில் ஆழ்ந்துவிட விக்ரம் கொழும்பில் பார்க்க வேண்டிய வேலைகளை மனதில் வரிசைப்படுத்தி கொண்டு இருந்தான். யாமினி மகள் மடியில் உறங்கியிருக்க தன் வாழ்வில் திடீரென்று நடந்துவிட்ட மாற்றங்களை மீட்டி பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென தன் வாழ்வில் இப்படி ஒரு திருப்பம் வரும் என அவள் கிஞ்சித்தும் சிந்தித்ததில்லை. அனுராதபுரத்தில் அந்த இரவு நேரத்திலும் திறந்திருந்த ஒரு ரெஸ்டாரண்டின் முன்னால் வண்டியை நிறுத்தினார் ஓட்டுநர். ஆண்கள் எல்லோரும் இறங்க உறங்கிவிட்ட மகளோடு காரிலேயே அமர்ந்து கொண்டாள் யாமினி. அவள் இருந்த பக்கமாக வந்து, உனக்கு என்ன வாங்க என்று கேட்டான் விக்ரம். சீனி குறைவா போட்டு ஒரு பிளேண்டி போதும், செல்லம்மாவுக்கு அவவுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகே போனான் விக்ரம். கையோடு மகனையும் கூட்டிக் கொண்டு அவனோடு என்னவோ கதைத்தபடி போகிறவனையே பார்த்தாள் யாமினி.
எங்கு என்ன வேலையாக நின்றாலும் மகன் மீது ஒரு கண்ணை வைத்திருப்பதும் அவனின் தேவைகளை தந்தையாக நின்று கவனித்து செய்வதும் என்று மகனின் மீதான அவனின் அக்கறையும் பாசமும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட்டது. அதற்காக அவனை கைக்குள் வைத்திருக்கவும் இல்லை, அதே அக்கறையும் பாசமும் தான் அவள் மீதும் சந்தனா மீதும். இப்படி பார்த்தும் கேட்டும் செய்ய ஒருவர் அவளுக்கு இருக்கிறார் என்கிற நினைவே சுகமாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் இத்தனை இதமானதாக வாழ்க்கை அமையும் என்று சொல்லியிருந்தால் நம்பியே இருக்க மாட்டாள். இன்றோ எல்லாம் தலைகீழ் மாற்றம். திருமணத்துக்கு அவள் சம்மதித்ததுமே வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டான். ஒவ்வொரு நாட்களும் பகலில் நீ குளி, நான் செல்லம்மாவோட இருக்கிறேன் என்று இருந்து கொண்டான். ஜன்னலை அவனே திறந்துவிட்டு எவன் எட்டி பார்க்கிறான் என்று நான் பார்க்கிறேன், நீ நிம்மதியா படு என்றான். இங்கேயே வந்து இருந்துடுவன், அது உனக்கு சங்கடமா இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, பக்கத்துலதானே இருக்கிறேன் என்று அவளின் மனதை அறிந்தவனாக அவளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்தான். திருமணத்துக்கு எடுத்த சேலை தொடங்கி அனைத்திலும் அவளுக்கு பார்த்து பார்த்து செய்தான். சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் அவள் மனதுக்குள் பெரும் மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருந்தது. எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை அவளுக்குள் விதைத்து கொண்டிருந்தது. இனி இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு மகள் மட்டும்தான், மனதை தளரவிடக்கூடாது என்று தனக்குத்தானே தைரியமூட்டிக்கொண்டு ஒரு இரும்பு மனுஷியாக மாறிக்கொண்டு இருந்தவளை துணையாக நின்று மெல்ல மெல்ல தளர்த்தி கொண்டிருந்தான் விக்ரம். என்ன யோசனை பலமா இருக்கு? கையில் இரண்டு கப்புகளுடன் வந்து அமர்ந்தபடி கேட்டான் விக்ரம். திடீரென்று வந்தீங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இன்ற வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா மாறிட்டது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவன் நீட்டிய கப்பை வாங்கி பருகியபடி சொன்னாள். இரவு நேரத்து குளிர் காற்றுக்கு இதமான சூட்டில் துண்டைக்குள் பதமாக இறங்கியது தேநீர். ஓ, அப்ப இந்த மாற்றம் பிடிச்சிருக்கா? விழிகளால் அவளை பருகிக் கொண்டே கேட்டான். காற்று வந்து கலைத்த கேசத்தை காதோரமாய் ஒதுக்கியபடி என்று அவள் சொல்ல, அப்ப என்ன என்று இலகுவாக கேள்வியை வீசினான் அவன். அவனது கெட்டித்தனம் விளங்க இதழுக்குள் புன்னகை அரும்பியது. பிடிக்கல் என்று சொன்ன என்ன செய்வீங்க என்றும் அவளும் கேட்டாள். அதென்ன, எப்ப பார்த்தாலும் என்ற வாயை அவர் அடிக்கிறது, இந்த முறை நானும் அடைக்கிறேன் என்று வேறு நினைத்து கொண்டாள். இப்ப என்ன சொல்லுவீங்க? கண்களால் அவள் கேள்வியை வீச, பிடிக்க வைப்பன் என்றான் அவன் அசராமல். அச்சோ என்றானது அவளுக்கு. என்ன வைக்கவா? விசமத்துடன் அவள் மீதே பார்வையை வைத்து கேட்டவனை இனிமையாக அதிர்ந்து போய் பார்த்தாள் யாமினி. ஐயோ சாமி, ஆள விடுங்க, உங்கள்ட்ட வாயை கொடுத்து எப்பவும் வாங்கி கட்டுறது தானே வேலையே. பொய்யாக சலித்தாள். ஆனால் மனம் ரசித்தது அவன் பார்வையை, குறும்பு பேச்சை, அவளிடம் பம்பு வளர்க்கையில் அவனிடம் தெரிக்கும் உற்சாகத்தை.